உற்சாக மாறு வைத்தீரே முற்றுப்புள்ளிய என் கஷ்ட நஷ்டத்திற்கு சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு வைத்தீரே முற்றுப்புள்ளியை கஷ்ட நஷ்டங்களுக்கு இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை சந்தோஷம் என் வாழ்விலே இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை சந்தோஷம் என் வாழ்விலே கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன் கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே வியாதியின் வேதனை எல்லாம் அறிக்கை செய்கிற விசுவாசத்தோடு மறைந்ததே என்னை விட்டு ஓ வியாதியின் வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு சுகமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்த நீரே சுகமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி கர்த்த நீரே கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன் கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே சாபம் இல்லை சாபம் இனி இல்லையே கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே சாபம் இனி இல்லையே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே சொல்வோம் கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே மரணத்தின் வலிமை முற்றும் ஜெயித்தார்த்தம் மரணத் ஓ மரணத்தில் வலிமை முற்றும் ஜெயித்தார்த்தம் மரணத்தினா வென்றேழுந்தார் ஜெயவீரரா சாகாமை நான் பெற்றிட
செய்ய வீரராய் சாகாமை நான் பெற்றிட கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன் கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவேன் துயரத்திலே கூப்பிட்ட எனக்கு நீ பதில் தந்தி தழும்புகளால் என்னை சுகமாக்கின்றேன் நன்றி அப்பா குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே சொல்வமா குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா உயிருள்ள நாளெல்லாம் எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா உயிருள்ள நாட்களெல்லாம் எரிந்து கொண்டே இருப்பே துயரே சர்வ வல்லபனீரே துயரே சர்வ வல்லபனீரே சொல்வோமா துயரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் தூயராக நீர் பரிசுத்தராக நீர் பாத்திரராக நீர் இருக்கிறீர் அதற்காக நன்றி எங்களுக்காக இந்த பூமியில வந்து உம்முடைய ஜீவனை தந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் கிரீடங்களை கழற்றி உம்முடைய பாதங்களில வைத்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நாம் கேர்சல் செய்தியில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் அதே காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆத்தும அறுவடை என்பது எப்படி ஒரு விவசாயி நிலத்தை ஆயத்தப்படுத்தி விதையை விதைத்து
அது முளைப்பதற்கு ஏதுவாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்து அந்த கனியை கடைசியில் அந்த அறுவடையை அவன் பெற்றுக்கொள்வது போல நாமும் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டுமென்றால் அது ஒரு தொடர் பணியாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதில் முதல் காரியம் அந்த நிலத்தை பண்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ அந்த நிலம் பண்படுவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஜெபம் அவசியம். நாம் ஜெபிக்கும்போது தான் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுடைய இருதயம் பண்படுகிறது. அதற்கப்புறம் தான் நம்ம போய் அவங்களுடைய இருதயத்தில் நாம் விதையை விதைக்க முடியும். சுவிசேஷம் என்கின்ற வார்த்தையை நாம் விதைக்க முடியும். அதற்கப்புறம் அந்த விதை முளைத்து அது கனியை உண்டு பண்ணத்தக்கதாக அது வளர்ந்து முழுமையான இரட்சிப்புக்குள்ளே கடந்து வருவதற்கு ஒரு அறுவடையை நாம் காண்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையில் இந்த நாளில் நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆத்ம அறுவடை செய்ய வேண்டுமென்றால் ஜெபம் எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், யார் நம்முடைய டார்கெட்டாக இருக்கிறாங்க, நாம் யாரை நம்முடைய ஆத்ம அறுவடைக்கு நாம் முன்னாடி நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறோம் என்று சொல்லி நாம் அநேகருக்காக நம்ம ஜெபிக்கலாம், நாம் நேசிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5:42-48 வசனங்கள் வரைக்கும் நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், 44 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யாருக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களை, நம்மளை புறக்கணிக்கிறவர்களை, நம்மை நேசிக்காதவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்மை நேசிக்கிறவர்களுக்காக மட்டும் நாம் ஜெபிக்காதபடிக்கு மற்றவர்களுக்காகவும், நம்மோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மோடு போராடி நமக்குரிய காரியங்களை அவர்களுக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ண விரும்புகிறார். அப்படியாக நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்போது, நாம் நேசிக்கிறவர்களுக்காகவும், நம்மை பகைக்கிறவர்களுக்காகவும், நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களுக்காகவும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் கடைசி வசனத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய தேவன் அவர் பரிபூர்ணராய் இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் நாம் ஜெபித்து அவர்களை மட்டும் நம்ம ஆதாயம் செய்யணும் அப்படின்னு நாம் சிந்திக்காதபடிக்கு நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை நேசிக்காதவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்மை குறித்து புறம் பேசுகிறவர்கள், நம்மை குறித்து நாம் வளரக்கூடாது என்று சொல்லி சிந்திக்கிறவர்கள், இப்படி இருக்கிறவர்களையும் நாம் நேசித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே வேத வசனத்தில் நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நாம் நேசிக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அதை நம்ம பார்க்கலாம். Romans 10:1 நம்ம வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும்
நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. பவுல் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதற்காக அவர் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்குறோம். அப்போ தேவன் பவுலை புறஜாதிகளுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக பிரித்தெடுத்து அழைத்து பயன்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய தேசமாகி தன்னுடைய ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவர் பிரயாசம் எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் நேசிக்கிறவர்களுக்காகவும் அவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். சங்கீதம் 122:6 நாம் வாசிக்க கேட்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இங்கே நம்ம பார்க்குறோம் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக. எருசலேமின் சமாதானம் என்றால் ரட்சிப்பு இருக்கும்போது தான் சமாதானம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறாங்க, தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர்கள் புறக்கணித்த பொழுது அந்த ரட்சிப்பு நமக்கும் சொந்தமாய் மாறியது. ஆகையால் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறது நிமித்தமாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து ஆண்டவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சுகித்திருப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:4 நம்ம வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா பார்க்கிறோம், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டபடியினால அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த பூமியில் எல்லார் மீதும் ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். முன்னாடி நம்ம மத்தியில் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் எல்லாருக்கும் மழையை பொழிய பண்ணுகிறவராக இருக்கிறார், எல்லாருக்கும் சூரியனை ஒளியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அப்படியாக ரட்சிப்பும் அது எல்லாருக்கும் சொந்தமானதாய் இருக்கிறது. ஆகையால் தான் நாம் ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லது எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது 6:44 நாம் வாசிக்க கேட்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இங்கே நம்ம பார்க்குறோம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படின்னா நம்ம எதற்காக ஜெபிக்கணும், பிதாவானவர் அந்த யாருக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களை தம்மண்டை இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பிதாவானவர் ஒரு கிரியையை செய்யும் போது தான் அந்த மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது நம்ம பார்க்குறோம் 16:8 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்கே நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும்போது அது பாவம் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளும் போது தான் அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகும். தான் செய்வது பாவம் என்று அறியாத பொழுது அதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதனிடத்தில் ஒரு நோய் இருக்குது என்பதை கண்டுபிடித்தாதான், இருக்குது என்பதை அந்த மனிதன் அறிந்து கொண்டால்தான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை அவன் எடுத்துக்கொள்ள முடியும், மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். அது எனக்கு அந்த நோய் இருக்குது என்பதையே கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில்
அதற்காக அவன் எதையுமே செய்ய போகிறதில்லை, ஒரு மருந்து எடுத்துக்கொள்ள போவதில்லை, டாக்டர்கிட்ட போக போவதில்லை. ஸோ அப்படியாக இருக்கும்போது அந்த நோய் அது தெரியாமலே இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அது வெளிப்படும் போது அது ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், அந்த கேன்சர்லாம் உழுக்கு இருக்குது என்பதை, அந்த மனிதனுக்கு இருக்குது என்பதை அறிந்து கொள்ளாமல் அது வெளிப்படும் பொழுது அது தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா. ஆனால் எனக்கு நோய் இருக்குது என்பதை ஆரம்பத்திலே ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது அந்த கேன்சராக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர, அதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கிறது. அதுபோல தான் இந்த பாவம் நோயாகிய இந்த காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அது அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாதபடிக்கு ஒரு தடையாக இருக்கும் பொழுது, இல்லை ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் தடை என்று அவன் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலர் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் தோல்வியின் மேல் தோல்வி, ஏன் பிரச்சனையின் மேல் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி எனக்கு நிந்தனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். அதற்கு காரணம் பாவம், பாவத்தின் விளைவாகிய சாபங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், அதை எப்பொழுது ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ அப்பொழுது தான் அதிலிருந்து அவன் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அதற்கேற்ற காரியங்களை அவன் செய்ய துவங்குகிறான். ஆகையால் தான் ஆவியானவர் ஒரு மனிதனை கண்டித்து உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 2:4 மீண்டுமா நம்ம வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சொல்லி பார்க்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், நம்மை ரட்சிக்க வந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், அவர் தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார், அவர் என் கூட இருந்தால் போதும், நான் எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் செய்ய நினைச்சது அது தடைப்படவே முடியாது, அவர் சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், சத்ருவின் போராட்டங்களிலிருந்து மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார், அசுத்தாவியின் கிரியைகளிலிருந்து அவர் என்னை மீட்டு எடுக்க முடியும். இப்படிப்பட்ட அறிவு உண்டாகும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்கு உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். ஆகையால் பிதாவானவர் ஒரு மனிதனை இழுத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவான கிரியையை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன பண்ணும், அந்த மனிதனை ஒரு இருதயத்தில் இடைப்பட வேண்டும், காரியங்களை உணர்த்த வேண்டும், உணர்வுள்ள இருதயமாய் மாற்ற வேண்டும். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் ஆவியானவர் தான் மாற்ற முடியும். ஸோ அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு ஒரு மனிதனுக்கு உண்டாக வேண்டும். அப்போ இந்த காரியங்களை நாம் முன்வைத்து நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு பண்படுதல், அந்த இருதயத்தில் ஒரு மென்மையாக்கப்படுதலை நம்ம பார்க்க முடியும். எப்படி ஒரு நிலம் பண்படுத்த அதில் விளைச்சல் அதிகமாய் நாம் காண முடியுமோ, அதுபோல் அந்த ஆத்மாவை அறுவடை செய்வதற்கு ஏதுவாக இந்த ஜெபங்கள் அந்த இருதயத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நமக்கு ஏற்கனவே நம்முடைய தலைமை போதகர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெப குறிப்புகளாய் இவைகள் இருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். முதல் குறிப்பு, எபிரேயர் 12:24 நம்ம வாசிக்க கேட்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் நலமானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினால் இந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்குது. நம்ம யார் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் தெளிக்கிறோமோ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக பரிந்து பேச துவங்குகிறது. ஆகையால் நலமானதை பேசும் பொழுது ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கலாம், நலமானதை பேசுகிறது. அப்போ அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாய் பதில் உண்டாகும் இல்லைங்களா. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அந்த நபர் மீது நாம் தெளித்து 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 நாம் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டெடுக்கிற ரத்தமாக இருக்கிறது, அந்த ஆத்துமாவை மீட்டெடுக்கிற வல்லமையுள்ள ரத்தமாகவும் இருக்கிறது. ஆகையால் நாம் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் யாருக்காக நம்ம செபித்து கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்கு மேல் நம்ம தெளித்து செபிக்கும் போது அங்கே நிச்சயமாய் அந்த ஆத்துமா மீட்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம தெளித்து செபிக்கும் போது 7 முறை நாம் தெளித்து செபிக்க வேண்டும். எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த நபர் மீது நான் தெளிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த நபர் மீது நான் தெளிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த நபர் மீது நான் தெளிக்கிறேன், இப்படி சொல்லி 7 முறை நாம் சொல்லி நாம் செபிக்க வேண்டும். ஏன் நம்ம 7 முறை நாம் சொல்லி செபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லேவியராகமும் 4:6 நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். இங்கே நம்ம பார்க்குறோம் மோசே ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அந்த பலியிட்ட அந்த மிருகத்தின் இரத்தத்தை விரலில் தொட்டு 7 முறை ஆண்டவருடைய சமூகத்தில் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். எதற்காக தெளிக்க வேண்டும்? லேவியராகமம் 16:19 நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனுடைய தீட்டு நீங்கவும் அவன் பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவும் அந்த இரத்தம் 7 முறை தெளிக்கப்படுகிறது. அப்படின்னா நம்ம யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் தெளிக்கும் பொழுது அவர்களுடைய பாவத்தின் விளைவாகிய அந்த தேவையற்ற காரியங்கள் அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகி அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவி அவர்களுடைய ஆத்மாவை மீட்க வல்ல ரத்தமாய் இருக்கிறது. ஆகையால் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 7 முறை நாம் அந்த நபர் மீது தெளித்து செபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட நாம் உதவி செய்கிறோம். அப்போ அப்படியாக நாம் தெளித்து 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 அவங்கள நாம் பரிசுத்தப்படுத்தி செபித்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். 2வது காரியம் 2 Corinthians 10:5 நாம் வாசிக்க கேட்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர முடியாதபடிக்கு ஒரு மனிதனை தடை செய்வது என்ன? ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இங்கே பார்க்குறோம் அப்படியாக ஒரு அரண்களாக ஒரு தடைகளாக ஆண்டவரை கிட்டி சேர முடியாதபடிக்கு போராடுகிற போராட்டங்கள் உண்டு, சத்ருவின் கிரியைகள் உண்டு. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அது அந்த காரியங்கள் தடை பண்ணுகிற காரியங்களை நம்ம நிர்மூலமாக்க வேண்டும், அவைகள் மேல் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லைங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தையே நமக்காக கொடுத்துருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற அந்த நாமத்தில் இருக்கிற அந்த அதிகாரம் எதெல்லாம் அவர்களை பிடித்து வைத்து கொண்டு இல்லை தடை செய்து கொண்டு அந்த ஆத்மா ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக, அதை நொறுக்கி போடத்தக்கதாக, அந்த சங்கிலிகளை அறுக்கத்தக்கதாக, அந்த கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கத்தக்கதாக நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறும்.
என்றால் தேவன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. எல்லா கால்களும் முடங்கத்தக்க நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்த தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஒருத்தங்க வரணும்னு விரும்பினா கூட பிசாஸ் என்ன பண்ணுறான், ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து போட்டு ஒரு தடை பண்ணுறான், ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து போடுறான். அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இன்றைக்கி எனக்கு முடியல, நான் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தடையை மேற்கொண்டு அவங்க வரும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக அவர்கள் பிரயாசம் எடுக்கும்போது அவங்கள வரவிடாமல் தடை பண்ணுகிற அசுத்தாவின் கிரியைகளை நம்ம என்ன பண்ண முடியும், முறியடிக்க முடியும். வரேன்னு சொல்வாங்க, அவங்களுக்கு வரேன்னு விருப்பம் இருக்கும், ஆனால் அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை எடுத்து நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க வேண்டும். இதில் சில நேரத்தில் அவங்க வரணுன்ற விருப்பமே அவங்களுக்கு இருக்காது. எது நம்ம கூப்பிட்றோம் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லுவாங்க. அப்போ அது காரணம் என்ன, அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவானவன் தடைகளை போட்டு வைத்திருக்கிறான், கண்களை குருடாக்கி போட்டு வைத்திருக்கிறான். அவங்க நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்களை, அவங்க இதுதான் என்னை மீட்கும், இதுதான் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். தவறான காரியத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி அவர்களை அதற்காக நாம் மீட்டு எடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் எபிரேயர் 1:14 நம்ம வாசிக்க கேட்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இங்கே நம்ம பார்க்குறோம், ரட்சிக்கப்பட போகிற, ரட்சிப்புக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்யும்படியாக பணிவிடை ஆவிகளை தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்படின்னா தேவ தூதர்களை ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பிதாவின் இடத்துல ஆண்டவரே அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த தூதர்களை நீங்கள் அனுப்புங்க. அனுப்பி அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சில காரியங்களை அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்கு கால சூழ்நிலைகளை அதற்கேற்ற வண்ணமாக மாற்றி கொடுங்க. தூதர்கள் அனுப்பி அவர்கள் கிரியை செய்யட்டும். தூதர்களை அவங்க பார்க்க முடியாது, ஆனால் தூதர்கள் மறைவாக இருந்து அவங்க ரட்சிக்கப்படும்படியாக சில காரியங்களை அவங்களுக்கு உதவியாக அவங்க செய்ய முடியும். உதாரணத்துக்கு அவங்க சூழ்நிலை மத்தியில் ஒரு வேதனையில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை எப்படியாவது அவங்க கேட்பதற்கு ஒரு வாசலை அவர்கள் திறந்து கொடுக்க முடியும். அவங்க ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க வேறு ப்ரோக்ராம் பார்க்க அவங்க அந்த சேனலை அவங்க கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அவர்களுக்கு தேவையான ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த டிவி ப்ரோக்ராம் மூலமாக அது அவர்களை போய் சேர்வதற்கு ஏதுவாக தூதர்கள் செயல்பட முடியும். இல்லை அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு தேவனுடைய வார்த்தை நிறைந்த, ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு பாடல் அந்த நேரத்தில் அவங்க காதில் கேட்கும்படியாக அந்த தூதர்கள் அவங்க கிரியை செய்ய முடியும். சில நேரத்தில் அப்படியாக அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க இன்னும் மனம் பக்குவப்படலை அப்படின்னா அந்த ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு கடினமான சூழ்நிலையை கூட அவங்க வாழ்க்கையில் தூதர்கள் கொண்டு வர முடியும். அந்த கடினமான சூழ்நிலை மூலமாக அவர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு வாசல் அந்த தூதர்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படியாக அந்த தூதர்கள் வந்து ஒரு பணிவிடையை அவர்களுக்கு செய்யும்படியாக தூதர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ரட்சிப்புக்கு ஏதுவாக சாதகமாக மாற்றி கொடுக்கும்படியாக நாம் அதற்காக பிதாவினிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் வேண்டிக் கொள்ளும்போது தூதர்களை அனுப்பி தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் ஏசாயா 50:4. இளைப்படிந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் சேவியை கவனிக்க செய்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற
வார்த்தையை நாம் பேசும்படியாக ஆண்டவர் அதிகாலையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த, அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ எந்த வார்த்தையை பேச வேண்டும், எதை குறித்து அவங்களிடத்துல நாம் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் காலையில் எழும்பி நாம் செபித்து நாம் ஆயத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் சரியான வார்த்தையை பேச நாம் ஆயத்தப்படுவோம் என்றால், நாம் அதற்காக ஜெபிப்போம் என்றால் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை பேச தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏற்ற வார்த்தையை நம்ம பேசும்போது தான் அவங்க இருதயம் திறக்கப்படும். ஆகையால் அதற்காக நாம் ஆயத்தப்படும்படியாக, தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:14 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்கே நம்ம பார்க்குறோம், இருதயத்தை திறக்கக்கூடியவர் தேவனாயிருக்கிறார். ஆகையால் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவங்க இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கிரியையை செய்ய வேண்டும். ஆகையால் நாம் என்ன பண்ணணும், அவர்கள் இருதயம் திறக்கப்படும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியாக இந்த குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் ஆதாயம் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகிய இந்த குறிப்புகளை நீங்கள் கவனித்து இந்த குறிப்புகளை ஞாபகம் வைத்து அனுதினமும் 7 நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை உங்களுக்கு அறுவடையாக கட்டளையிடுவார். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 7 இந்த குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்குவோம் என்றால் ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் நிச்சயமாய் கொடுப்பார். நம் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் மறக்காமல் அந்த காரியத்தை 7 ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். சில நேரத்தில் அந்த ஒரு நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு நேரத்தை நீங்கள் ஜெபித்து ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே நான் 7 நான் ஜெபிச்சிருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்து ஜெபிக்கும்போது நாம் தவற விடாமல் அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க முடியும். உதாரணத்துக்கு காலையில் எழும்பினவுடன் சாப்பிட்றதுக்கு முன்பாக அப்படி சொல்லிட்டு நாம் இந்தந்த நேரம் இல்லைனா நேரத்தை கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். 12:00, சாயங்காலம் 4:00, எது உங்களுக்கு அந்த ஒதுக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு எந்த நேரம் சரியான நேரமாக இருக்குமோ அதை நீங்கள் நியமித்து 7 நீங்கள் ஜெபிக்கத்தக்கதாக நேரத்தை நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு அந்த நேரத்தில் தவறாமல் இந்த குறிப்புகளை சொல்லி நீங்கள் ஜெபித்து வருவீர்கள் என்றால் நிச்சயமாக யாருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொள்ளை பொருளாக நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஆத்துமாக்களை நீங்கள் மீட்டு கொள்ள முடியும். அந்த ஆத்துமாக்கள் ரட்சிப்பை நிச்சயமாய் காண முடியும். எவ்வளவு கடினமானவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிப்பதினால் நிச்சயமாக ஆண்டவர் அறுவடையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்த இந்த ஜெப நேரத்தை நாம் செயல்படுத்துவோம். அதன் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்வோம். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர், கிருபையுள்ளவர். அப்பா, நாங்கள் யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் இந்த கற்றுக்கொண்ட இந்த ஜெப காரியங்களை நாங்கள் அப்படியாக செயல்படுத்தி அப்பா நீர் எங்களுக்கு ஆக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நாங்கள் சுகந்தரித்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக நாங்கள் குறித்த நேரத்தில் அதை தவறாமல் ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக.
அப்பா, ஜெபித்து ஜெயமெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, அப்பா, நாங்கள் யாருக்காகெல்லாம் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இப்போ உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்பா, அவர்கள் மீது உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அப்பா, உங்களுடைய ரத்தம் அவர்களுக்காக பரிந்து பேசட்டும். அப்பா, அவர்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா கர்த்தாவே தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். தடைகளை நீக்கி அவர்களை உங்களுடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து வருவீராக ராஜா. அப்பா, பணிவிடை ஆவிகளை நீர் அனுப்புவீராக. பிதாவானவரை உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே சந்தர்ப்பங்க சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் உம்மை தேட நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, சரியான வார்த்தைகளை கொடுங்க. என்ன வார்த்தைகளை நாங்கள் எப்படி பேசணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்பா உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அப்பா சரியான வார்த்தைகளை அவர்களோடு பேசத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, ரட்சிப்பு உம்முடையது ராஜா. நீர் அவர்களை ரட்சிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவானவர் ஒருவரை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அப்பா அவர் கர்த்தாவே உங்களின் அண்டை வர முடியாதே ராஜா. அப்பா, நீங்கள் இப்பொழுது அவங்களை இழுத்துக்கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் ரட்சிப்பு எனக்கு தேவை என்கின்ற உணர்வு வேணுமே. ஆவியானவரை அவர்களை நீர் கண்டித்து உணர்த்துவீராக. தேவைகளை கர்த்தாவே நீர் உணர்த்துவீராக. அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் மீண்டு வர முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அப்பா நீர் உணர்த்துவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூலமாய் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்மை குறித்து அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாகும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கர்த்தாவே அவர்களுக்குள்ள நீர் கிரியை செய்து அவங்க இருதயத்தை உமண்டை கர்த்தாவே நீர் இழுத்து கொள்வீராக. ரட்சிப்பை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக கர்த்தாவே இப்பொழுது யாரெல்லாம் இந்த சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோமோ அவர்களை எல்லாம் நீங்கள் ரட்சிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து அந்த ஆத்துமாக்களை உமண்டை அழைத்து வர நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தொடர்ந்து இன்னும் அநேகர் உண்டு அப்பா. அநேகருக்காக நாங்கள் இப்படியாக ஜெபித்து அவர்களை உமண்டை சேர்க்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தின் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாக செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம், ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்வோமாக.